நான் உங்க நாகராஜ். செய்வினை மூலமா அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தீய செயல்கள் சமீப காலமா திருப்பூர்ல அதிகரிக்க தொடங்கி இருக்கு. அதனால வழக்கமா ஆண்கள் மேல இறங்கி ஆடும் கருப்பசாமி இப்ப முதன்முறையா ஒரு பெண் மேல இறங்கி உக்கரமா அரிவாள் மேல நின்னு அந்த செய்வினை பிரச்சனைகளை சரி செய்ய தொடங்கி இருக்காங்க. அப்படி ஒரு வித்தியாசமான இடத்துக்கு தான் இன்னைக்கு நான் டிராவல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். திருப்பூரில் அதிகரித்து வரும் செய்வினை பாதிப்புகள். தீவினைகளை அழிக்க ஒரு பெண் மேல் கருப்பு இறங்கி அதிரடி. சிலிமிஷம் செய்த சீடனை எச்சரித்த காட்டு கருப்பு. நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் எத்தனை வெரைட்டியில கருப்புசாமிய பார்த்திருப்போம். நினைச்சாலே உடம்பெல்லாம் சிலிர்க்க ஆரம்பிச்சிடும். டிவிய பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப தானா எழுந்து ஆட ஆரம்பிச்சிருவீங்க. வரார் வரார் கருப்பு சாமி காட்டு வழியிலே, பரிமறைச்சி வரத கேளு ஈர வழியிலே. வரார் வரார் கருப்பு சாமி காட்டு வழியிலே, பரிமறைச்சி வரத கேளு ஈர வழியிலே. காட்டு வழியிலே கோட்டை வழியிலே, ஆடி வராராம் கருப்பர் ஓடி வராராம். எல்லை வழியிலே இச்சமர காட்டு வழியிலே, நடந்து வராராம் கருப்பர் சிரிச்சு வராராம். 108 வகையான கருப்பு சாமி நம்மோட வழிபாட்டுல இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இன்னும் நாம முழுமையா அதையெல்லாம் பார்த்து முடிக்கல. இந்த நிலையில தான் சமீபத்துல நம்மோட மூன்றாவது கண் ஃபேஸ்புக் பக்கத்துல ஒரு வித்தியாசமான போட்டோ பதிவாகி இருந்தது. ஒரு பெண் மேல கருப்பு சாமி இறங்கி கர்ஜனை செய்யற அந்த போட்டோவை பார்த்ததுமே நம்மோட டோட்டல் டீமே அதிர்ந்து போச்சு. கருப்பன்னு சொன்னாலே அதிரடியால அந்த இடமே அதகலமாகும். அப்படி இருக்க எப்படி ஒரு பெண் மேல கருப்பு இறங்க முடியும்? இந்த கேள்வியோட பயணம் ஆரம்பிச்சது. திருப்பூர்ல இருந்து கோவை போற வழியில இருக்கு அவினாசி ரோடு. இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அம்மாபாளையம் நீலக்காடு. இங்கதான் காட்டு கருப்புசாமி கோயில் இருக்கு. பார்க்க ரொம்பவே சிம்பிளா காட்சி தரும் இதுதான் காட்டு கருப்புசாமி கோயில். ஆனா இது சிம்பிளான கோயில் இல்ல. ரொம்பவே உக்கரமான கருப்பு இந்த இடத்துக்குள்ள குடிக்கொண்டிருக்கு. நான் அந்த கோயிலுக்குள்ள போய் சுத்தி பார்த்தேன். எனக்குள்ள ஒருவித பயம் தொற்ற ஆரம்பிச்சது. சன்னதியில இருந்து பயப்படாதேன்னு சொல்ற மாதிரி காட்டு கருப்பு சாமி என்னையவே பார்த்துட்டு இருக்கிறத போல ஒரு உணர்வு வந்தது. உடம்ப ஒரு முறை சிலிர்த்துக்கிட்டு சுய நினைவுக்கு வந்தேன். கருப்பு சன்னதிக்கு எதிரில 5 அரிவாள்கள் தயாரா இருந்தது. அந்த பெண் மேல கருப்பு இறங்கினதும் இது மேல ஏறி நின்னுதான் உக்கரமா ஆடுவாங்கன்னு எனக்கு சொல்லி இருந்தாங்க. நான் அந்த அரிவாள்களோட ஷார்ப்னஸ் சோதிச்சு பார்த்தேன். எலுமிச்சம் பழத்தை சாதாரணமா கட் பண்ற அளவுக்கு அரிவாள்கள் நல்ல ஷார்ப்னஸோட இருக்கு. இது மேல ஒரு பெண் ஏறி ஆடுறாங்கன்னா கால்ல நிச்சயம் ரத்தம் வரும். உக்கரமான அந்த ஆட்டத்தை நினைச்சு பார்க்கும் போதே கொஞ்சம் திகிலா தான் இருக்கு. இங்க நான் சந்திச்ச நவமணியும் கூட மல்லிகா மேல கருப்பு இறங்கி ஆடுறத பார்க்கவே ரொம்பவே பயமா இருக்கும்னு சொன்னதை கேட்டு நான் இன்னும் கொஞ்சம் மிரண்டுதான் போனேன். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஒரு பொண்ணு வந்து எப்படி கருப்பசாமி ஆட முடியும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருந்தது. சரி வந்து பார்க்கலாமேன்ட்டு வந்தேன். அவங்க ஆடுறத பார்த்தா கொஞ்சம் பயமா இருந்தது, ரொம்ப உக்கரமா இருந்தது. அந்த அருவா மேல ஆடலாம் ரொம்ப பயமா இருக்கும், பார்க்கவே கஷ்டமா தெரியும் நமக்கே. இவங்கதான் மல்லிகா. அடைமொழியோட இவங்களை எல்லாரும் கருப்பு மல்லிகான்னு கூப்பிடலாம்னு எனக்கு தோணுது. பார்க்க இவங்களும் ரொம்பவே சிம்பிளா இருக்காங்க. ஆனா கருப்பு இவங்களுக்குள்ள வந்துட்டா இப்படி இருக்க மாட்டாங்க. இவர் புஷ்பராஜ், மல்லிகாவோட கணவர். மனைவிக்கு கூடவே இந்த கோயில்ல பூஜைகள் செய்துகிட்டு இருக்காரு. இந்த கோயில்ல காட்டு கருப்பு சாமிக்கு ஒரு சன்னதி இருக்கு. அடுத்து இங்க நாகம்மாவுக்கு ஒரு சன்னதி இருக்கு. அதனால மல்லிகாவோட உடம்புக்குள்ள கருப்பு நாகம்மா இப்படி ரெண்டு சாமிகளுமே இறங்கி ஆடும்னு எனக்கு சொன்னாங்க. ஆனா கருப்பு இறங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை,
நாகம்மா இறங்கினா ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிடும்னு சொல்றாங்க மல்லிகா. கருப்புசாமி எத்தனை நாளைக்கு ஆடுனாலே எனக்கு ஒண்ணு பண்ணாது. இந்த நாகம்மா வந்து இறங்காம முட்டிருச்சுனா என்னால என்னனமோ பண்ணு கவுச்சி எல்லாம் அடிக்க. இந்த நாகம்மா புத்து மேலே கவுச்சி அடிக்கிற மாதிரி எல்லாம் அடிக்க இவங்களை எல்லாம் திட்டிகிட்டே இருப்பேன். எதுக்கு இந்த சாமி வந்து என்னை இப்படி பண்ணுது பண்ணுதுன்னு சொல்லி பேசுவேன். காட்டு கருப்புசாமி ஒரு பெண் மேல இறங்கிறதுக்கு பின்னணியில ஒரு கதை ஒளிஞ்சிருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னால வரைக்கும் இந்த காட்டு கருப்புசாமி ஒரு குழிக்குள்ள தான் இருந்திருக்கு. அதுல ஒரு நாகம் எப்பவும் படுத்திருக்குமா. அதனால பலர் இங்க வரவே பயந்திருக்காங்க. இவரு அவினாசிலிங்கம். இவரோட இடத்துல தான் இந்த கோயில் இருக்கு. இவருக்கு இந்த இடத்துல சில சொத்து பிரச்சனை இருந்திருக்கு. அதனால இவர் இங்க வராம இருந்திருக்காரு. அந்த சமயத்துல காட்டு கருப்புசாமிக்கு வேற ஒருத்தர் பூஜை செய்துட்டு வந்திருக்காரு. அந்த சமயத்துல இந்த இடத்தை சுத்தம் செய்ய வேலைக்கு வந்திருக்காங்க மல்லிகா. கருப்பும் நாகமும் சேர்ந்து இருக்கிறதால இங்க வரவே பலரும் பயந்திருக்காங்க. அதனால ஏற்கனவே பூஜை செய்துகிட்டு இருந்தவங்களும் இங்க இருந்து போயிட்டாங்க. ஆனாலும் மல்லிகா மட்டும் அடிக்கடி இங்க வந்து சுத்தம் செய்துட்டு சாமி கும்பிட்டு போயிருக்காங்க. ஒரு கட்டத்துல யாருமே இங்க வராத சூழல் உருவாகி இருக்கு. அப்பதான் வீட்டுல குழந்தைகளோட இருந்த மல்லிகா மேல இறங்கி ஆடி இருக்கு கருப்புசாமி. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் மல்லிகாவை பேய் பிடிச்சிருக்கிறதா நினைச்சு பயந்திருக்காங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்லயும் மல்லிகா உடம்புக்குள்ள கருப்பு இறங்கி வீட்டு வேலையை செய்ய விடாம ஆடி இருக்கு. அதுக்கப்புறமா தான் இது நீலக்காடு காட்டு கருப்புசாமி தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஐயா இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையான எங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூட மாட்டேங்குது, எங்கள் வீட்டுக்காரி போட்டு தொந்தரவு வந்ததுன்னா சரி எங்கள் சாமியாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை ஆடு நீ கூட்டிகிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வரவு நீ கூட்டிகிட்டு வா, செவ்வாய்க்கிழமை நீ கூட்டிகிட்டு வா கோயிலுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இவங்க எடுத்து பாதகரம் எடுத்து முன்னாடி வச்சிட்டாங்க. நீ சாமியாக இருந்தால் இது மேலே ஏறிட்டு பேயாக இருந்தால் சுற்றி வரட்டு அப்படின்ட்டாங்க. பூசை பண்ணுற வரைக்கும் ஐயா அத்தா ரெண்டே பேர் தான் இருப்பாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் பசங்க எல்லாம் சாமி கும்பிட்டு சாமியாடி பாதகொண்ட மலையேறி ஆடிச்சு. உடனே கணவன் மனைவியுமா இங்கே வந்து பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இருந்து இப்போ வரைக்கும் மல்லிகா உடம்புக்குள்ள கருப்பு வந்து ஆடி வரவங்களோட பிரச்சனைகளுக்கு அறிவாள் மேலே ஏறி நின்று தீர்வுகளை சொல்லிக்கிட்டு இருக்கு. கருப்பு இப்படி பெண் மேலே வர காரணம் என்ன? இந்த கேள்விக்கு மல்லிகா கிட்ட பதில் இருக்கு. சமீப காலமா திருப்பூர்ல செய்வனை பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சபடியே இருந்திருக்கு. இத கேள்விப்பட்ட மல்லிகாவுக்கு மன வருத்தம். அறிவாள் மேல ஏறி நின்னு கருப்பு தன் மேல இறங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவணும்னு வேண்டி இருக்காங்க மல்லிகா. இப்ப அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு, இந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் வச்சு அறுத்து பார்த்தோம், அருவாள் அவ்வளோ ஷார்ப்பாக வந்து அருந்துருது எல்லாமே. நான் கூப்பிட்டேன் ஏழைகளுக்கே வாக்கு சொல்ல வரமாட்டேங்கிறீங்க, பணக்காரக்கெல்லாமே எல்லா சாமி பணக்காராக இருக்குது, ஏழைகளாம் நாங்கள் வருந்திட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி உங்களுக்கு சக்தி இருந்தால் என் மேலே அருவாளில் வந்து நின்று சொல்லுங்கள். நிறையா குழந்தைக செய்வனையால் திருப்பூரில் தவிக்கிறாங்க, இல்லி சுனித்தால் திருப்பூரில் நிறையா வாடி வதங்குறாங்கன்னு கேரளாக்கார் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எங்கள்கிட்ட வராங்க, திருப்பூர்லேருந்து நிறையா பேர் வராங்க, செஞ்சு கொடு கம்பெனி லாஸ் பண்ணுன்னு, அதில் வந்து நிறையா பேர் கைகாலெலாம் வராமல் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் வேண்டி சாமி இந்த இடத்துல எல்லா மக்களும் நல்லா இருக்கோன்னு, நீ உண்மையான தெய்வமாக இருந்தால் இந்த அருவாள் வாங்கி கீழே இறங்கி பூமியில் வந்து ஏழைகளையெல்லாம் காப்பாற்றுன்னு நான் சாமிக்கிட்ட கூப்பிட்டேன். அப்போ பாதகுரில் தான் வருவார், அந்த ஆணி சேர்ப்பில் தான் வருவார். செய்வனை பிரச்சனைகள் இங்கே ரொம்பவே சிம்பிளான முறையில் சால்வ் பண்ணுறதா இங்கே சொல்கிறாங்க. அதையெல்லாம் இன்னைக்கு நான் பார்க்குற ஆர்வத்தோட வெயிட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில் தான் இங்கே வந்த பெரிய நாயகியை நான் மீட் பண்ணி பேசினேன். கல்யாணமாகி 3 வருஷமாகியும் இவங்களுக்கு குழந்தை இல்லை. இங்கே வந்ததுமே இப்போ கன்சீவ் ஆகியிருக்கிறதா சொல்லி சந்தோஷப்படுறாங்க பெரிய நாயகி. எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 3 வருஷம் ஆகுது, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, போகாத கோயில் இல்லை, எனக்கு குழந்தையே கிடையாது. அப்புறமா இங்கே தான் எங்கள் அம்மா ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க மூலமாக தான் எனக்கு இந்த கோயில் தெரியும். அப்புறமா தெரிஞ்சு இந்த கோயிலுக்கு வந்து வந்ததும் அருள்வாக்க சொன்னாங்க, கூப்பிட்டு உனக்கு குழந்த இல்லை, உங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்கும், உனக்கு நாகதோஷம் இருக்குமா, நைட் 8 மணிக்கு வா, உனக்கு நாகதோஷத்தை தீத்து வாழ்க்கையில் நல்லபடியாக நான் விளக்கே தீக்கிறேன்னு சொன்னாங்க. அது நைட்டு பரிகார பூஜையா? பரிகார பூஜையெல்லாம் பண்ணலைங்க, அதான் எலுமிச்சப்பழம் கொடுத்தாங்க, நாகதோஷத்தை தீத்தாங்க, இப்போ நான் 3 மாதம் கன்சீவாக இருக்கேன். இப்போ கருப்புனாலே பொதுவாக வந்து ஆண்கள் மேலே தான் வந்து இறங்கி அருள்வாக்க சொல்லுவார் இதாக இருக்கும். ஏன்னா பெண்கள் வந்து தீட்டாக இருப்பாங்க, ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அவ்வளோ ஈஸியாக வந்து கருப்பு ரொம்ப உக்கிரமான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி உங்களை வந்து தேர்வு செஞ்சு உங்களுக்குள்ளே வந்து விளையாடணும்னு வந்தார்?
மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் திருப்பூர் அவினாசி ரோட்ல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அம்மாபாளையம் நீலக்காடு காட்டு கருப்புசாமி கோயிலுக்கு வந்திருக்கேன். செய்வினை பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க சமீப காலமா திருப்பூர்ல அதிகரிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதையெல்லாம் சரி செய்யத்தான் முதன் முறையா ஒரு பெண் மேல கருப்புசாமி இறங்கி அரிவாள் மேல ஏறி நின்று தீர்வுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இவங்க விஜயா. இந்த கருப்புசாமி கிட்ட கேட்காம குடும்பத்துல எந்த வேலையையும் இவங்க செய்யறதில்ல. இவங்களோட மகன் இன்னும் சில நாட்கள்ல இறந்துடுவாருன்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அந்த சமயத்துல மல்லிகா இவங்க மகனை சந்திச்சிருக்காங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு கொடுத்து தைரியம் சொல்லியிருக்காங்க. அதுல இருந்துதான் விஜயாவுக்கு மல்லிகா அறிமுகமாகி இருக்காங்க. வருமானமே இல்லாம தடுமாறிக்கிட்டு இருந்த தன் குடும்பம் இப்போ சொந்த வீடு, மகள்கள் திருமணம் எல்லாம் முடிச்சு சந்தோஷமா இருக்கிறதா சொல்றாங்க விஜயா. இப்போ வீட்டில் எது நடந்தாலும் எந்த ஒரு விஷயம் முடிவெடுக்கணும்னாலும் மல்லிகா சாமி அவங்கள்ட்ட அவங்க அருள்வாக்கில் சொல்லுவாங்க. அருள்வாக்கு எப்படி சொல்லுவாங்க? அருள்வாக்கு 4 அருள்வாள் இருக்குங்க. 5 ஆமாம் அது இருக்குதுங்க. அது மேலே நின்றுட்டு ஜங்கு ஜங்குன்னு குதிச்சுக்கிட்டு பயங்கரமாக குதிப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் கண்ணிலே தண்ணி வந்துருங்க அதை பார்க்கையில். அந்த அளவு குதிச்சுட்டு ஆடுவாங்க. இப்படி சாமான்கள் போட்டு உட்காந்துக்குவாங்க. பார்க்கவும் பயமாகவும் இருக்குங்க, அது ஜாலியாகவும் இருக்குங்க. எல்லாத்துக்கும் நல்லது சொல்லி கருப்புசாமி தங்களை நிச்சயம் காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை இப்ப எல்லோருக்கும் மல்லிகா மூலமா கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரே ஒரு டவுட் மனசுக்குள்ள உறுத்தினபடியே இருந்தது. அத நான் மல்லிகா கிட்ட நேரடியாவே கேட்டுட்டேன். நம்ம மூன்றாவது கண் விசிட் செஞ்ச ஏராளமான கருப்பு கோயில்கள்ல மதுவும் சுருட்டும் சகஜமா புழக்கத்துல இருந்தது. அப்படின்னா இங்கேயும் மதுவும் சுருட்டும் பயன்படுத்தப்படுமாங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்போ கருப்புசாமி வரும்போது வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க, இந்த மாதிரியான சுருட்டு அடிப்பாங்க, இந்த மாதிரி நடக்கும். ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யறது? அவர் எதுவும் வாங்க மாட்டார். எல்லாம் வாங்கி பூமியில் வைப்பார். திருவிழாக்கு வாங்குவார், சாராய் ஊற்ற சொல்லுவார். சில மேலே ஊற்றுவோம், 5 பாட்டில் 6 பாட்டில் மாத வருஷத்தில் 2 டைம் கேட்பார். அவராக கேட்பார். கேட்குறப்ப வாக்கு சொல்ல வரவங்களாம் கேட்க வரவங்களாம் வாங்கிட்டு வந்து ஊற்றுவாங்க. சுயம்பு மேலே தான் ஊற்றுவாங்க. அப்போ பத்த வைடான்னு சொல்லி பற்ற வச்சுட்டு எல்லாம் பற்ற வச்சுட்டு அருவாள் மேலே ஏறி நின்றுக்குவார். எதையும் கைதொட மாட்டார், எதையும் செய்ய மாட்டார். நாங்களே கறி சாப்பிடாம இருந்தாலும் பேசுவார், நான் காவல் தெய்வம் தான், சாப்பிடுங்க இந்த நாளைக்குன்னு. திருவிழா சமயங்களில் மட்டும் மதுவும் சுருட்டும் கருப்பு கேட்டால் வாங்கி படையல வைப்போம்னு மல்லிகா சொன்னதும் தான் எனக்கு டவுட் கிளியர் ஆச்சு. சில சமயங்களில் மதுவை சிலைக்கு தெளிச்சிடுறதாகவும் எனக்கு விளக்குனாங்க மல்லிகா. ரெண்டாவது, ரொம்பவே சுத்தபத்தமாக செய்ய வேண்டிய கருப்புக்கான பூஜைகளை மல்லிகா எப்படி செய்ய முடியுங்கிறது தான் எனக்குள்ளே எழுந்த இன்னொரு கேள்வி. தன்னை கருப்புவே தேர்வு செஞ்சிருக்கிறதால அதுக்காகவே கணவனும் மனைவியும் தங்களை கருப்புக்கு ஒப்படைச்சிட்டதா சொன்னதை கேட்டதும் எனக்கு இவங்களோட அர்ப்பணிப்பை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போ கருப்புனாலே பொதுவாக வந்து ஆண்கள் மேலே தான் வந்து இறங்கி அருள்வாக்கு சொல்லுவார் இதாக இருக்கும். ஏன்னா பெண்கள் வந்து தீட்டாக இருப்பாங்க, ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக வந்து கருப்பு ரொம்ப உக்கிரமான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி உங்களை வந்து தேர்வு செஞ்சு உங்களுக்குள்ளே வந்து விளையாடணும்னு வந்தார்? நாங்கள் அவருக்குன்னே நீதியாக சுத்தமாக இருப்போம். பார்க்குறவங்க இவங்க என்ன சுத்தமாக இருப்பாங்களான்னு கேட்பாங்க. நாங்கள் அவ்வளோ சுத்தமாக நீதியாக இருப்போம். எந்த நேரம் கூப்பிட்டாலும் சாமி எங்ககிட்ட வரும், அந்த மாதிரி இருப்போம். இந்த சமயத்தில் தான் தன் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருந்தார் பாலமுருகன். இவர் சிலைகளை வடிக்கும் ஒரு சிற்பி. இவரோட ஃப்ளாஷ்பேக் என்னை ரொம்பவே பாதிச்சுது. சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் இவரை ஒரே நேரத்தில் 2 பை பிடிச்சு ஆட்டியிருக்கு. படாத பாடுபட்டிருக்காரு. சிற்ப வேலைகளை செய்கிற வரைக்கும் சுத்தபத்தமாக இருக்கிற இவர் வேலை முடிஞ்சதும் தன் நண்பர்களோட சேர்ந்து தண்ணி அடிக்க போயிருக்காரு. ஒரு பாலத்தில் உட்கார்ந்து மது குடிச்சுக்கிட்டு இருந்த சமயம்தான் இவருக்கு அந்த பயங்கரம் நடந்திருக்கு. இவரோட உடம்புக்குள்ள ஏதோ நுழைஞ்சது போல ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து இவருக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. வேலைக்கே போகாம எந்த நேரமும் குடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இது நண்பர்களோட போய் ட்ரிங்க்ஸ் அடிக்க போனேங்க. அங்கே போனப்போ நைட்டு 12 மணி இருக்கும். போனப்போ திடீர்னு ஏதோ காற்று மாதிரி அடிச்சுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து டிவி கண்ணாடி சாமியோட எல்லாத்தையுமே உடைச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி குடி, காலையில் குடிச்சோன்னா நைட்டு வரையும் குடிச்சிட்டே தான் இருப்பேன்.
வீட்டில் கணவன் மனைவிக்கு நடுவில் எப்பவும் சண்டை. கணவரோட போக்க புரிஞ்சிக்க முடியாம தடுமாறி இருக்காங்க இவரோட மனைவி. அப்பதான் பாலமுருகனை இந்த காட்டு கருப்புசாமி கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. கோயிலுக்குள்ளே வந்து கோயிலுக்குள்ளே என்னால் வர முடியலைங்க, அதனால் ரொம்ப சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் உள்ளே பிடிச்சி இழுத்து இழுத்து பார்த்துருக்காங்க, இழுக்கலை. அப்புறம் உள்ளே போனோடனையுமே அங்கே ஒருத்தங்களுக்கு ஒரு பையனுக்கு வந்து பேய் ஓடிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் நின்றுருந்தவன் நானும் தனியாக பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஒரு லேடிஸுமே ஒரு ஜென்ஸுமே ரெண்டுமே வந்து எனக்கு பிடிச்சிருக்காகவும், ஒன்று வந்து ட்ரிங்க்ஸ்க்காகவும், இன்னொன்று கருதிங்கிறக்காகவும் வந்து பிடிச்சி தான் சொன்னாங்க. மளிகாவுக்குள்ள கருப்பு இறங்கின நிலையில இவரோட உடம்புக்குள்ள ஒரு ஆண் ஒரு பெண் பேய் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல ஒரு பேயை விரட்டியிருக்காங்க. மதுவுக்கு ஆசைப்பட்ட பேய் விலகினதும் கறிக்கு ஆசைப்பட்டு வந்த இன்னொரு பேய் மட்டும் இவரோட உடம்புக்குள்ளேயே இருந்திருக்கு. கண்டபடி கறி சாப்பிட தொடங்கி இருக்காரு. திரும்பவும் அந்த இன்னொரு பேயையும் இங்க அழைச்சிட்டு வந்து விரட்டியிருக்காங்க. இப்ப தான் நார்மலான மனிதரா மாறிட்டதா சொல்றாரு பாலமுருகன். அந்தன்னைக்கு வந்து ஒரு பேயை ஓடிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நார்மலாகிருச்சுங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கறி தின்னா ஃபுல்லாக திம்பேன். எவ்வளோ சாப்பிடுவீங்க? எவ்வளோ கண்ணு முன்னு தெரியாமல் திம்பேங்க. ஆனால் வேலைக்கு மட்டும் போக மாட்டேன். பேச்சு எல்லாமே மாறி போச்சு. அப்புறம் மறுபடியும் 10 நாள் கழித்து வந்து மறுபடியும் அந்த பேயுமே சாமி அருள்வாக்கு மேலே நின்று எலுமிச்சம்பழம் கொடுத்து எலுமிச்சம்பழத்தை தலையில் தேய்ச்சி அந்த பேயும் ஓட்டிட்டாங்க. இப்போ பரவாயில்ல, இப்போ நார்மலாக ஆயிடுச்சு. புருஷனையே பேயாக பார்க்குற பொண்டாட்டிகளுக்கு மத்தியில் உண்மையிலேயே ரெண்டு பேய் குடிக்கொண்டிருந்த புருஷனோட கொஞ்சம் காலம் வாழ்ந்திருக்காங்க பாலமுருகனோட மனைவி. இப்போதான் அவங்க முகத்தில் நிம்மதி படர ஆரம்பிச்சிருக்கு. குடும்பத்தோடு வந்து மளிகா கிட்ட பேசி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. தன்னை யாராவது சாமின்னு சொன்னால் உடனே மறுக்கிறாங்க மளிகா. அதே போல் இவங்க யார்கிட்டையும் காசு வாங்கறதில்ல. கருப்பு சாமி ஏழைகளுக்கான தெய்வம். அதனால் தாங்களோட பிரச்சனைகள் தீர்ந்தவங்க இங்கே இருக்கிற சாமிக்கு அவங்க விருப்பப்படி பூஜைகள் செய்தாலே போதுங்கிறது தான் மல்லிகாவோட எண்ணம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மல்லிகா உடம்புக்குள்ள காட்டு கருப்பு சாமி இறங்கவிருக்கு. கருப்பு சாமி முன்னாடி வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்க மல்லிகா. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உடம்புக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. உக்கரமா கத்திக்கிட்டே போய் அரிவாள் மேல ஏறி நின்னு ஆக்ரோஷமா குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருப்பூர் அவிநாசி ரோட்ல 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அம்மாபாளையம் நீலக்காடு காட்டு கருப்பு சாமி கோயில இருக்கேன். திருப்பூர் பகுதியில் சமீப காலமா செய்வனை பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்கு. அதையெல்லாம் சரி பண்ண முதன்முறையா ஒரு பெண் மேல கருப்பு சாமி இறங்கி தீர்வுகள் கொடுக்கறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. இங்க வந்த சமயத்துல எனக்கும் கூட அப்படி சில ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் கருப்பு சொல்லியிருக்கு. யாரோட பிரச்சனைக்கு கருப்பு சாமி முதல்ல பதில் சொல்ல போறாருன்னு எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அப்ப அவங்களோட விரல் என்னத்தான் முதல்ல கூப்பிட்டுச்சு. எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. எனக்கு சர்ப்ரைசிங்கா சில விஷயங்களை எல்லாம் கருப்பு சொல்லியிருக்கு. அதையெல்லாம் கடைசியா பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்ததா இங்க வந்திருந்த ஒரு வயதான தம்பதியை கூப்பிட்டுச்சு கருப்பு. இப்ப மல்லிகா கூப்பிட்ட அந்த வயதான தம்பதி முன்னால வந்து நின்னாங்க. எடுத்ததுமே அவங்க வீட்டுல செய்வினை பாதிப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிச்சு கருப்பு. எனக்கு செம ஷாக்கிங்கா இருந்தது. கருப்பு சொன்னதை கேட்டதுமே அந்த பெரியவர் கண் கலங்க தொடங்கிட்டாரு. கடுமையான அந்த பாதிப்புகளை இங்க செய்யும் ஒரு பூஜை மூலமா ரிமூவ் செஞ்சிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தது கருப்பு. நாளைக்கு மத்திய பூசையில என்னோட இடத்த கட்டு வாத்திர கட்டு கனி கொண்டே போடு. உன்னோட இடத்த இருக்கிற பிள்ளை சுனித்த கருப்பு ஆராய்ச்சி பார்த்து எடுத்துட்டு வர. கருப்பு இறங்கின நிலையில மல்லிகா ஆக்ரோஷமா ஒவ்வொருத்தருக்கா அவங்களோட பிரச்சனைகளை புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அலைக்கு போகாதீங்க, என்ன மண்ணிலேயே கடங்க.
புதுசா ஒரு வேலைய தொடங்கலாமான்னு கேட்டு வந்த தன்னோட பக்தருக்கு இப்ப வேண்டாம்னு சொல்லி தடுத்தாங்க. இப்போ கருப்பு எனக்கு சொன்னதா பாக்கலாம். நல்லா படிச்சும் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காம போனது எனக்குள்ள இருக்கிற சில எதிர்பார்ப்புகளை பத்தி எல்லாம் படார் படார்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தது கருப்பு. இதுல பக்கத்துல இருந்த தொண்டரடி பொடிகளோட தொந்தரவு வேற. அந்த அம்மா பேச பேச ஆமான்னு சொல்லு ஆமான்னு சொல்லுன்னு எனக்கு கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு மல்லிகாவோட சிஷ்ய பிள்ளை. ஒரு கட்டத்துல நான் கடுப்பாகி நீ சும்மா இருன்னு சைகையில சொல்லிட்டு கருப்பு என்ன சொல்லுதுன்னு உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சேன். இன்னும் சில தினங்கள்ல என்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் நடக்க நான் செய்ய வேண்டியதை பத்தி எல்லாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் நடந்தா நான் கருப்புக்கு ஒரு குட்டி கொடுக்கணுமா? ஆச்சரியத்தோட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். பவர்ஃபுல்லான ஒரு குருவும் அவருக்கு சேவை செய்யும் சிஷ்யர்களும் இருக்கிற எல்லா இடங்கள்லயும் ஒரு கட்டத்துல நம்மள அந்த சிஷ்யர்களும் குருவை போலவே டீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நடு நடுவுல என்ன டிஸ்டர்ப் பண்ண அந்த சிஷ்யர் மேல நான் செம்ம கடுப்புல இருந்தேன். இப்பதான் என்ன ஆறுதல் படுத்துற விதமா டைமிங்கா ஒரு பஞ்ச் கொடுத்தது காட்டு கருப்பு. கருப்போட சக்திய காசுக்கு வித்துடாதீங்கடா, உங்க பிழைப்புக்கு தேவையானத என்னோட பக்தர்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஓபனா ஒரு எச்சரிக்கை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது காட்டு கருப்பு. ஆணோ பெண்ணோ அமானுஷ்யங்களுக்கு விதிவிலக்கல்ல. இதுதான் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது. பலரோட வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு வழிகாட்டியா இருந்துகிட்டு இருக்கிற கருப்பு மல்லிகா என்னோட பார்வைக்கு ரொம்பவே உயர்வானவங்களா தெரிஞ்சாங்க. காட்டு கருப்பு சாமியை வணங்கிட்டு நான் அங்கிருந்து விடை பெற்று வந்தேன். திரும்பவும் வேற ஒரு அமானுஷ்ய அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நாகராஜ். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மறு ஒலிபரப்பாகும். மர்மங்கள் நிறைந்த மருந்துவாள் மலை, குகைக்குள் நமக்கு கிடைத்த அமானுஷ்ய தரிசனம், இறைவன் இருக்கிறான், இறைவன் உண்மையானவன்ங்கறத அந்த இடத்துல பிரபஞ்சமா எனக்கு காட்டுனாங்க. இன்றும் சுச்சமமாக வலம் வரும் சித்தர்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.